ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜ். இந்த வீடியோவில் எம்ஐ 4A ப்ரோவோட எல்இடி ஹை டெஃபினேஷன் ஆண்ட்ராய்டு டிவி தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எம்ஐ 4A ப்ரோ எல்இடி டிவியோட பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 32-inch டிவி. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 13,500 வச்சு இருந்துச்சு. ஸோ நான் பேங்க் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 வாங்கினேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எம்ஐ பிராண்ட் சைவாமின்னு போட்டிருக்காங்க. ஸோ பக்கத்திலே 32-inch சிஎம் போட்டிருக்காங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா எம்ஐ 4A ப்ரோ எல்இடி டிவி ஹை டெஃபினேஷன் ஆண்ட்ராய்டு டிவி. இது ஒரு ஆண்ட்ராய்டு டிவி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹச்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் அப்படி இருக்குங்கிறாங்க. பேட்ச் வால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இதில் சவுண்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஹச்டி கொடுத்துருக்காங்க. அண்டு ஹச்டிஎம்ஐ போட்டுருக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு வைஃபை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அண்ட் நம்ம மிரர் காஸ்டிங் பண்ணிக்கலாம், குரோம் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட 3-star ரேட்டிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா அந்த பில்லையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்காங்க, ஆல்வேஸ் பிலீவ் தட் சம்திங் ஒண்டர்ஃபுல் இஸ் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் இதோட சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட யூசர் மேனுவல் அண்ட் வாரண்ட்டி கார்டு, அதுக்குள்ளே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ சில போல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். உள்ளே இருக்கிற டிவியை தூக்கிறதுக்கு வசதியாகவே ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதிலேயே கைப்பிடி இருக்கிற மாரி. ஸோ தூக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம நிற்க வச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டு தேவையில்லை, அப்படியே நிற்கிது. அண்டு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்டாண்டு. பார்க்க பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, பட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போது இதை கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் அப்படி இருக்குது. அண்டு ரொம்பவே தின் பெசல்ஸாகவும் இருக்குது, சைடில் லைட் பெசல்ஸ் தான் இருக்குது. இந்த டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஓவர்வியூ பார்த்துலாம் என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதோட 3-star ரேட்டிங் அந்த பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட எம்ஐ லோகோவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பவர் லைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டிவியோட டேபிள் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்டாண்டு. ஸோ இது பிளாஸ்டிக் தான், நம்மகிட்ட நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, டிசைனாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வால் மவுண்ட்டு பாக்ஸ்லேயே கொடுக்கல, வேணும்னா நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும் போல். பட் இந்த டேபிள் மவுண்ட்டே நல்லாயிருக்கு, ஸோ இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக வேணும் நீங்கள் வால் மவுண்ட் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிவியோட யூசர் மேனுவல் இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. டேபிள் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக இந்த டிவியோட ரிமோட்டுக்கு வருவோம். அந்த ரிமோட்டு பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா எந்த பட்டன்ஸுமே இல்லை. அண்ட் நம்பர்ஸ் பட்டன், இந்த ஏபிசிடி பட்டன் கூட இல்லை. இப்போ இந்த டிவியோட பின்னாடி இருக்கிற கனெக்டிங் போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, சாரி கேபிள் இல்லை போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கேபிள், நம்ம நார்மல் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுற இல்லை ஹோம் தேட் கனெக்ட் பண்ணுற வந்து போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5mm ஜாக் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க கனெக்டிங் போர்ட்ஸு. அண்ட் இந்த டிவியோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இதோட பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பட்டன் நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிமோட்டை பேர் பண்ணிட்டால் போதும், அதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 20W ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டேபிள் மவுண்ட் ஸ்டாண்டை டிவியோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி செட்டப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிமோட்டுக்கு வரும். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிமோட் போல் IR ரிமோட் கிடையாது, இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ இதுக்கு வந்து பேட்டரி வந்து இது கூட நமக்கு வந்து இன்க்ளூடாக கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன், கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன், அண்டு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பட்டன், அண்டு வால்யூம் பட்டன் பட்டன். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களே. பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் அந்த இது இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் தான், நீங்கள் எங்கே வேணாச்சும் இது நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிவிக்கு நேராக தான் காமிச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அண்ட் இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் ஒரே டைமில் டிவிக்கும் நீங்கள் டிஷ்ஷுக்கும் ரெண்டுத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பேர் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒரே ரிமோட் வச்சு நீங்கள் டிஷ்ஷு டிவி ரெண்டுத்துக்குமே கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த டிவியை பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ பவர் ஆன் பண்ணது பார்த்திங்கன்னா ரிமோட்டை வந்து நம்ம வந்து பேர் பண்ணணும். இது கூட ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் பூட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்ம ரிமோட் வந்து இது கூட பேர் பண்ணணும். ஸோ பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் இருக்கிற அந்த எம்ஐ பட்டன் அண்ட் ஜீரோ போல ஒரு ஓ போல ஒரு சிம்பிள் பட்டன் இருக்கும். அந்த ரெண்டு பட்டன் சேர்த்து ஒரே டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஸோ அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிவி கூட வந்து நம்ம ரிமோட் வந்து பேர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து பேர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம இது போல் பேர் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம இப்படி பேர் பண்ண தேவையில்ல, ஒரு டைம் பேர் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணணும், இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லணும். ஸோ இல்லை தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம பூட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நெட் தேவை. ஸோ நீங்கள் வைஃபை வச்சுருந்தா வைஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வைஃபை இல்லை, நான் அதனால் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்லேயே இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் பூட்டப் பண்ணுறதுக்கு. நார்மலாக எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் கூட கனெக்ட் பண்ணிங்களோ அதே போல் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் இது கூட வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிங் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குது குயிக்லி செட்டப் யுவர் டிவி வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேட்குது. ஸோ இதை பற்றி நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் மெயில் ஐடி போட்டு, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்க அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இனிஷியல் செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இல்லை சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கூகுள் காஸ்ட் அண்டு பேட்ச் வால் அப்படின்லாம் சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க தீம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆப் ட்ரையரும் இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ஸ் கூட நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து என்னென்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்க்ரீன் சேவர் கூட இருக்குது. ஸோ அதெல்லாமே கூட நல்லாயிருக்கும். இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் பேட்ச் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை ஆப்ஸ் இருக்குல்லையா பக்கத்தில், அதை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிக்கலாம், அதிலேயே இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியும் நெட்டில் கனெக்ட் பண்ணி. அப்படிலாம் இதிலே கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் சன்னெக்ஸ்ட் எல்லாத்தையுமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை. இதில் என்னென்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆப்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோ டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஜிஃபை ஜியோ சினிமா யூடியூப் ஓட்டு ஹங்காமா இப்படி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம இதில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஸ் எல்லாமே இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டிவியோட ஆடியோ சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இந்த டிவிக்கு பார்த்தீங்கன்னா 20 வாட்டுக்கான 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் டிடிஎஸ் ஹெச்டி சப்போர்ட்டோட. ஸோ அதுலேருந்து வர சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் எல்இடி டிவி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும், எது எது எங்கே இருக்குன்னு சொல்லி புரியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க கீழே, நெட்ஃப்ளிக்ஸ் டிவி மீடியா பிளேயர் யூடியூப்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ளே ஸ்டோர் இருக்குது, அதில் நமக்கு தேவையான ஆப்ஸ்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு எல்இடி ஹை டெஃபினேஷன் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1366x768 pixels வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz கொடுத்துருக்காங்க. Android OS 9.0 வெர்ஷன் மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMLogic 64-bit quad core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மாலி 450 MP3 கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 GB ரேம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 8 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது கிளிக் பண்ணாலும் எல்லாத்துலையும் சைன் இன் பண்ண சொல்லுது மெயிலடி போட்டு. ஸோ இப்போதைக்கு நான் சைன் இன் பண்ணலை. ஸோ நீங்கள் எல்லாத்துலையும் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த டிவியில் 4K சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் 4K வீடியோஸ் கூட இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.2 வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அல்ட்ரா பிரைட்னஸ் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கு. கூகுள் வாய்ஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில். ஸோ நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக இதை ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சேனல்ஸ்க்கு நம்ம வருவோம். நம்ம வந்து டிஷ்லேருந்து இல்லை கேபிள்லேருந்து சேனல் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கலையா சேனல் வச்சு ஏவி HDMI 1 HDMI 2 HDMI 3 இருக்குல்லையா அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் HDMI கேபிள்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆடியோ வீடியோ பின்ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வரும். ஸோ இதில் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா போது நீங்கள் நிறையா வீடியோஸ் மூவிஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்தீங்கன்னா நிறையா வெப் சீரிஸ்லாம் இருக்குது. ஸோ நிறையா மூவிஸும் கொடுத்துருக்காங்க, பட் சில இது ஃப்ரீயாகவும் இருக்குது, சில இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணி பார்க்குற மாரி இருக்குது. இந்த டிவியோட விட்த்து பார்த்தீங்கன்னா 733 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 435 mm. அண்ட் இந்த டிவியோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 3.9 kg கொடுத்துருக்காங்க. அண்டு வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கையில் 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் வாரண்ட்டி வந்து பேனலுக்கு மட்டும் 1 year எக்ஸ்ட்ரா ஒரு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் கேம்ஸ் விளாட்லாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கேம்ஸும் நீங்கள் விளாடிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளாட்லாம். ஸோ எல்லா கேம்ஸும் விளாட முடியாது, சில குறிப்பிட்ட சில கேம்ஸ் மட்டும் தான் நம்ம விளாட்லாம். ஸோ அந்த கேம்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் குரோம் காஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து மொபைல் மிரரிங் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் மிரரும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் மிரர் மொபைல் மிரர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டிவியிலே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது, அது யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான்.
இதோட வியூவிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 178 degrees கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம யூடியூப் வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட இன்ஃபோடெக்ராஜ் சேனல் வீடியோ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பட்டன் இல்லாதனால டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு லெட்டராக நம்ம செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிக்கலாம். பட் அதுக்கு சைன் இன் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஒரு ஒரு எடுத்தாவே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் நம்ம சேனல். நம்ம சேனலில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போட்ட போட்டு ப்ளூடூத் ஹெட்செட் ரிவ்யூ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஹெட்செட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்குனாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். யூடியூப் வீடியோஸும் நல்லாவே ப்ளே ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட நம்ம மீடியா பிளேயர் பார்க்கலாம். இந்த பென்ட்ரைவில் சில ஹெச்டி வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவியோட ரிவ்யூ. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.